டிபிஎம் கார்ட்ஸ் புக் எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கார்ட்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா முதல்ல மூணு சிம்பிள்ஸ் இருக்கும். அந்த சிம்பிள்ஸை ஒன்றுன்னா பார்த்துடலாம். முதல் சிம்பிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஒய். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஒய்ன்றது முதல் முறை பாடலை பாடும்போது எக்ஸ் கார்டு போடணும், ரெண்டாவது முறை பாடல் அதே வரி வரும்போது ஒய் கார்டு போடணும். இப்போ இந்த பாட்டு பாருங்கள். அன்பே அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன், உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். முதல் முறை வர்ற டோனுக்கும் ரெண்டாவது முறை வர்ற டோனும் வித்தியாசம் இருக்கு. முதல் முறை வரும்போது என்ன பண்ணுவீங்க நீங்கள், இ மைனர், அன்பே, அடுத்து ஜி. உம்மையே நான் சேவித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன், உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே, அடுத்து ஏ. இப்போ முதல் முறை வரும்போது கார்ட்ஸ் வந்து உம்மையே ஜி, சேவித்திடுவேன் ஏ. ரெண்டாவது முறை வரும்போது அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஏ ஏ செவன் வரும். இது முதலாவது சிம்பிள். ரெண்டாவது சிம்பிள் வந்து எக்ஸ் ஸ்லாஷ் ஒய் போட்டிருப்பாங்க. எக்ஸ் ஸ்லாஷ் ஒய்ன்றது இப்போ ரெண்டாவது லைன் பாருங்கள், சி ஸ்லாஷ் ஜி. அது என்ன மீனிங்னா கார்ட்ஸுடைய இன்வெர்ஷன். நீங்கள் அதை கார்ட்ஸுடைய இன்வெர்ஷன் டைப்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போது கார்ட்ஸுடைய இன்வெர்ஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் இருக்கு. ரூட் கார்ட், ரூட் கார்ட்னா சி கார்ட், சிஇஜி, சிஇஜி. இப்போ ஃபர்ஸ்ட் இன்வெர்ஷன் அப்படின்னு வரும்போது இந்த சி இருக்குல்ல, இந்த சி எடுத்துடுறேன், இலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இ ஜி சி. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்வெர்ஷன். செகண்ட் இன்வெர்ஷன் வரும்போது என்ன பண்ணுறேன், இந்த இயும் எடுத்துடுறேன், ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்போ ஜி சி. இதுதான் அந்த செகண்ட் இன்வெர்ஷன். இப்போ என்னுடைய சிம்பிள்ஸ் என்ன, இப்போ சி கார்டு ரூட் கார்டுன்னா அது வெறும் சி மட்டும்தான் போட்டிருப்பாங்க, அதுதான் சி கார்டு. நீங்கள் நார்மலாக அந்த கார்ட்ஸ் புக்கில் எல்லாம் அப்படி தான் இருக்கும். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் இன்வெர்ஷனாக எப்படி போட்டிருப்பாங்கன்னா, சி போட்டு ஸ்லாஷ் போட்டு இ. அப்படின்னா என்ன மீனிங்னா சி கார்டு தான், பட் பேஸ் நோட் வந்து இ. அப்போ பேஸ் நோட் இனா என்ன ப்ளே பண்ணணும், இஜிசி தான் நீங்கள் ப்ளே பண்ணணும். இதுதான் பேஸ் நோட். அந்த இஜிசி ஒருவேளை இங்கேயும் ப்ளே பண்ணலாம், கீழே ஆக்டேவ்லையும் ப்ளே பண்ணலாம். அடுத்த சிம்பிள் வந்து சி போட்டு ஜி. இப்போ சி போட்டு ஜி போட்டாங்கன்னா ஜியிலேருந்தான் தொடங்கணும், சி. இதுதான் கார்டு. இதே இது லெஃப்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் என்ன பண்ணும், சி கார்டு தான், ஆனால் நீங்கள் ஜி பேஸ் பிடிக்கணும், சி கார்டு பட் ஜி பேஸ். இதுதான் செகண்ட் இன்வெர்ஷன். இப்போ நம்ம கொடுத்துருக்க பாட்டை பாருங்கள், மாசிட்ட சுதந்திரம், மாசிட்ட சு. அப்போ அந்த சுதந்திரத்துக்கு சிஇஜி பிடிக்காமல் நம்ம என்ன பண்ணணும், ஜி சி பிடிக்கணும். இல்லை பஞ்சிங் கார்ட்ஸ் ப்ளே பண்ணுறோன்னா சிஇஜி ரைட் ஹேண்டில் போட்டாலும் லெஃப்ட் ஹேண்ட் பேஸ் வந்து ஜி பிடிக்கணும். இப்போ சி கார்டுனா சி தான் பிடிப்போம், ஆனால் இங்கே வந்து பேஸ் நோட் வந்து ஜி, அதனால ஜி பிடிக்கணும். ரைட் ஹேண்ட்லேயும் ஜிசி பிடிச்சா தப்பு இல்லை. இதுதான் அந்த செகண்ட் சிம்பிள். மூணாவது ஒரு சிம்பிள் இருக்குது, கார்ட்ஸ் போட்டிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள், ஒரு ஸ்டார் சிம்பிள் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டார் சிம்பிள் எதை காட்டுதுன்னா அந்த கார்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ளே பண்ணாலும் ப்ளே பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அதை இக்னோர் பண்ணாலும் இக்னோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாட்டை பாருங்கள், நேற்றும் இன்றும், நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா இயேசுவே. அந்த இயேசுவே கூட ஒரு டி மேஜர் செவன் கொடுத்துருக்காங்க, டி மேஜர் செவன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பிடிக்கலாம், இல்லைன்னா அந்த டி கார்ட்லேயே அப்படி மேஜர் பண்ணலாம். இயேசுவே அந்த இடத்துல இருக்குது இல்லை, வேண்ட்டு அந்த இடத்துல அவங்க டி மேஜர் செவன் அப்ளை பண்ணுறாங்க. அது வந்து பாட்டுடைய ஒரு டேஸ்ட் கூட்டுறதுக்காக. ஆனால் அந்த டி
பிடிச்சிருந்தாலும் அது தப்பு கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா டி மேஜர் செவனை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதான் அந்த கார்ட்ஸுடைய மூணு சிம்பிள் இருக்குது. இப்போ வந்து ரெண்டு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அடுத்த பேஜ் போனீங்கன்னா டேபிள் ஒன், அதில் ஃபுல்லாக ஸ்கேல்ஸாக இருக்கும். அந்த ஸ்கேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன ஸ்கேல், 12 நோட்ஸ் இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க. இதுதான் பேசிக்கான ஸ்கேல். இந்த ஸ்கேலுடைய பேர் தான் குரோமேட்டிக் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒரு சீல தொடங்குச்சுன்னா அடுத்த சி பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் நோட் வரும். இப்போ சிலேருந்து பி வரைக்கும், சி வந்து ரெண்டும் சேம் ஆனால இக்னோர் பண்ணிடுறோம். இந்த சிலேருந்து பி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 கீஸ் இருக்கு. இந்த 12 கீஸ் சேர்த்து தான் குரோமேட்டிக் ஸ்கேல்னு சொல்கிறோம். நீங்கள் சி ஷார்ப்லேருந்து தொடங்குங்க, 12 கீஸ் வரும். சி ஷார்ப்லேருந்து சி வரைக்கும் 12 கீஸ். சி டிலேருந்து தொடங்குங்க, 12 கீஸ் வரும். இதுதான் குரோமேட்டிக் ஸ்கேல்னு சொல்லுவோம். இந்த டேபிள் ஒன்னை பேஸ் பண்ணி தான் நம்ம டேபிள் டூவில் இருக்கிற கார்ட்ஸு பார்க்க முடியும். இப்போ டேபிள் டூவில் இருக்கிற கார்ட்ஸ் வந்து மேஜர் கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மேஜர் கார்ட் வந்து 1, 3, 5. அப்போ 1 என்ன இருக்குது? சி இருக்குது. 3 என்ன இருக்குது? இ இருக்குது. ஜி என்ன, 5 என்ன இருக்குது? ஜி இருக்குது. அப்போ சிஇஜி தான் மேஜர் கார்ட். அப்போ சிஇஜி தான் மேஜர் கார்ட். மைனர் கார்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 1, 3 flat, 5. அப்போ 1 வந்து 1 தான், 5 சேம் ஜி தான், 3 என்ன இருக்குது? இ இருக்குது. இ ஃப்ளாட் என்னது? இ ஃப்ளாட்டு தான் இந்த கீ, பிளாக் கீ. இப்போ டேபிளில் பாருங்கள், 3 flat வந்து இ ஃப்ளாட், கரெக்டாக இருக்கு. இதுதான் மைனர். இப்போ மைனர் 7 அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா 1, 3 flat, 5, 7 flat. அப்போ 1 சி, 3 flat வந்து இ ஃப்ளாட், அடுத்து 5 ஜி, அடுத்து 7 flat. 7th கீ என்ன? பி ஃப்ளாட். 7th கீ பி, 7 flat வந்து பி ஃப்ளாட். அப்போ எப்படி பிடிக்கலாம்? இதுதான் மைனர் 7th. 1, 3 flat, அடுத்து சீலன் தொடங்குறேன். 1, இது 3 flat, அடுத்து ஜி, அடுத்து 7th கீ வந்து பி, பி ஃப்ளாட். இதுதான் மைனர் 7th. இந்த மாதிரி நீங்கள் அதில் இருக்கிற சிம்பிள்ஸை அந்த டேபிளில் 1 யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் இதில் ரொம்ப பழகிட்டீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். எல்லா கார்ட்ஸுமே நீங்கள் மனப்பாடமாக சொல்ல முடியும். ஆகுமெண்டட் இருக்குது, சஸ்பெண்டட் செகண்ட் இருக்குது, சஸ்பெண்ட் எல்லாத்துமே ஃபார்முலா அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்முலா? 1, 4, 5, 1, 2, 5, 1, 3 flat, 5, 7, எல்லாமே இந்த டேபிளை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.